ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிட்டு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஷோஹா சூப்பர் மார்க்கெட் போகிறோம். எனக்கு நிறையா கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக தான் ஷோஹா சூப்பர் மார்க்கெட். எங்கள் வீட்டிலேருந்து 10 நிமிஷம் தான். இங்கே வந்து ஷோஹா சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது நிறைய இடத்துல நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இது வந்து ஷோலா மெகனிகா அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு தான் போகிறோம். நான் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து நான் இந்தியன் ருப்பீஸில் கொடுக்குறேன், ஆனால் எல்லாமே கொஞ்சம் நிறையாவே எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம இந்தியன் ருப்பீஸை கம்பேர் பண்ணும்போது வேறு வழியில் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம இங்கே வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த இதுக்கு கீழே தான் வந்து இந்த ஷாப்பிங் மார்க்கெட் பேஸ்மெண்ட்டில் தான் ஃபுல்லாக அந்த ஷோஹா மார்க்கெட் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டு. வாங்க, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள. இதுதான் என்ட்ரன்ஸு, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, செலிப்ரேஷன்ஸ்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் கிறிஸ்மஸ் வந்து January 6th தான் இங்கே. இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இந்த வுடன் ஷேர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 12,000 rupees அந்த வுட்டு டெஸ்க் டேபிள். அதே மாதிரி கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க, ஆனால் எல்லாமே கொஞ்சம் விலை கூட இருந்துச்சு. அதனால் நான் எதுவுமே வாங்கலை, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே வந்து இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் என்னால் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. சிடி டிரைவ் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னமும். ஒரு சிடி வந்து 110 rupees. லஞ்ச் பேக்லாம் சைஸ் வாரியாக ரேட் வச்சுருந்தாங்க, எல்லாமே 600-800 rupees அப்படின்னு தான் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு குவாலிட்டியும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, நல்ல குவாலிட்டி கிடையாது, அதுக்கே இவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைப்பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க, அது பார்த்த உடனே விலையெல்லாம் வந்து 15,000-16,000 அப்படின்னு ஜாஸ்தி விலை போட்டிருந்தாங்க. நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்தேன்.
இந்த கண்ணாடி ஃப்ரேம்லாம் வந்து 13,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு, கொஞ்சம் விலை ஜாஸ்தி இல்லை. இது வந்து 7,000 ரூபா, 7,000 ரூபா அப்படின்னா 10,000 ருபீஸ்க்குள்ளார வரும். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, விலையும் அதுக்கு தகுந்தாப்பில் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடங்குவத ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருந்தது, பார்க்கறதுக்கான அழகாக இருக்குது. நான் இந்த செக்ஷனுக்கு வந்த அப்புறம் தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இந்த பிளாஸ்டிக் சேர் வந்து 2,700 ரூபாவா நம்ம ஊர் காசுக்கு, ஒர்த்தே இல்லை அவ்வளோ விலை போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் நான். அதே மாதிரி இந்த டஸ்ட்பின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ரூபா போட்டிருக்கான். இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த ஊரில் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு மனசே வராது நமக்கெலாம், ஆனால் இங்கே வேறு ஆப்ஷன் இல்லை, இதை தான் வாங்குகிறாங்க. நம்ம ஊரில் மட்டை பிளாஸ்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு குவாலிட்டி. அதெலாம் வந்து அதில் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் மட்டுமே 5,000 ரூபா போட்டிருந்தான். அந்த மேலே இருக்கிறதுலாம் வந்து 3,000 ரூபா போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தது, ஆனால் வந்து இதோட விலையுமே வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது. இதுவே 3,000 ரூபாவும் அது குட்டியாக தான் இருக்குது, அது 3,000 ரூபா போட்டிருந்தாங்க. இந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு, அதுவே 1,600 ரூபா இருந்தது விலை. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியல, அப்படியே இன்னொரு செக்ஷனுக்கு போயிட்டேன். பா சாமி இங்கேருந்து கிளம்பிடுவோண்டா அப்படின்ட்டு. இது டாய்ஸ் செக்ஷனு. என் பையன் இதுக்குள்ளார வந்தோடனே ரொம்ப குஷியாகிட்டான், எல்லாத்தையும் எடுக்க போயிட்டான். இது அவன் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1,000 ரூபாவும் அதோட ஒரு டாயோட விலை. நம்ம ஊர்லேயே நான் இதை வாங்கியிருக்கேன், இது 400 ருபீஸும் என்னவோ தான் நம்ம ஊரில், இங்கே 1,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த பொம்மை, இந்த விளையாட்டு பொம்மை எவ்வளோ அப்படின்னா 1,700 ரூபாவாம். இப்போ அதனால் பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இதெல்லாம் கேட்ட உடனே என்னவோ சொல்லுவாங்க தெரியுமா, இதயம் பலவீனமாக உள்ளவர்கள்லாம் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது மனசில். தம்பி வாடா நான் இந்தியா போகையில் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவனை. இந்த மைக்ரோஃபோன், அந்த நம்ம பாடுவோம் இல்லையா, அந்த மைக்ரோஃபோன் வந்து 520 ரூபாவாம். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் செட்டு தான் சில்வரில், நம்ம எத்தனை தாட்டி நம்ம பீச் ஓடத்தில் அதுக்கப்புறம் நம்ம திருவிழாலெலாம் வாங்கியிருப்போம்,
ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இருந்தாலும் அது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 3,800 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. அதுக்கு நான் உண்மையாகவே இப்போ நிறையா வெசல்ஸ்லாம் வாங்கிடுவேன், நம்ம சமையலுக்கு தேவையான பாத்திரம்லாம் மொத்தமாக வாங்கிடுவேன். ஆனால் இவங்க விளையாட்டு சாமானே 3,800 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த டாய் வேக்யூம் கிளீனர்லாம் 1,000 ரூபாவாம். அதெல்லாம் ஷாக் ஆகிடுச்சு பார்த்துட்டு. இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் மட்டை பிளாஸ்டிக்கில் இருந்தது வாட்டர் பாட்டில், இந்த ஒரு வாட்டர் பாட்டில் மட்டுமே 600 ரூபாவாம். இதே குவாலிட்டியான வாட்டர் பாட்டில்லாம் வந்து விலை கூட, இது வந்து 600 ரூபாய் இந்த வாட்டர் பாட்டில் மட்டும். நான் இன்னொன்று எடுத்திருக்கேன் பாருங்கள், அது வந்து 1,700 ரூபா, 1,200 ரூபீஸ் இது ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும். இது பார்க்க குவாலிட்டி நல்லா இருந்தது, ஆனால் அதுக்காக 1,200 ரூபீஸ் கொடுத்து இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வாங்க மாட்டேன். இது வந்து குட்டி வேக்யூம் கப்பு, அதுவே வந்து 750 ரூபீஸ் போட்டிருக்கான். பாதாம் பருப்பு 250 கிராமு 1,020 ரூபா. இதெல்லாம் பார்த்த உடனே நான் என்ன வாங்கணுங்கிறதே நான் சுத்தமாக மறந்துட்டேன். காஃபி செக்ஷனுக்கு வந்தேன், அங்கே நெஸ்கஃபே வச்சுருந்தாங்க. 50 கிராம் வந்து 600 ரூபீஸ்னு இருந்தது.